மாணவர்களே நான் உங்கள் தமிழ் மிஸ் பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க போன வகுப்போட ஒரு சிறிய முன்னோட்டம் ஏழ் மூன்று கவிதை பிழை தலைப்பு பாஞ்சை வளம் பாஞ்சை வளம் என்பது பாஞ்சால நாட்டின் பாஞ்சாலங்குறிச்சி விரிவ விரிவு பகுதி அந்நாட்டின் செல்வ செல் செழிப்பையும் மற்றும் அந்நாட்டின் வீரத்தையும் அப்பாடல் மூலம் நாம் அறிந்து கொண்டோம் அந்நாட்டை ஆண்டவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பது அனைவரும் அறிந்த செய்தி அவருடைய வீரத்தையும் அப்பாடலின் மூலம் நாம் அறிந்து கொண்டோம் இது ஒரு கதை கூறும் பாடல் பகுதி உங்களுக்கெல்லாம் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் நகர்வது இயல் மூன்று உரைநட உலகம் தலைப்பு தேசியம் காத்த செம்மல் பசுமன் முத்துராமலிங்க தேவர் தமது தொண்டால் மக்களின் உள்ளங்களை கவர்ந்த தலைவர்கள் பலர் நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டோர் பலர் சமுதாய சமுதாய பணி செய்தோர் பலர் அரசியல் பணி செய்தோர் பலர் ஒவ்வொரு தொகுப்புலேயும் ஒரு தனித்தனி தன்மைப்பட்டவர் மட்டும்தான் இருந்தது தான் பலர் இருந்தாங்க ஆனால் இவ அனைத்தையும் ஒரு சேர அதாவது விடுதலை போராட்டத்தில் மக்களுக்கு வந்து சமுதாய பணி அரசியல் பணி எல்லாத்துலேயும் சேர்ந்து புகழ்பெற்ற தலைவர் ஒருவரை பற்றி அறிவோம் தேசியம் உடல் தேசியங்கிறது இந்தியா ஃபுல்லாக உள்ளது தேசியம் தான் அது அவரோட உடலாம் தெய்வீகம் அவரோட உயிர் என நினைத்து கருதி மக்கள் தொண்டு செய்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இவர் வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவா அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர் த மனசில் என்னப்பட்டதோ அதை கூறியிருக்கார் சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்ட பெற்றவர் தந்தை பெரியார் இவர் சுத்த தியாகி அப்படின்னு பாராட்டியிருக்காங்க இது மூலம் நாம் அறிந்து கொள்ளும் செய்தி அடுத்தது இளமை காலம் முத்ராமணி தேவர் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் முப்பதாம் நாள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பன் என் ஊரில் செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் பிறந்தார் அதனால தான் அவரோட ஊரோட பேர் அவருக்கு அடைமொழியாக வழங்கப்பட்டது அவருடைய பெற்றோர் உக்ரபாண்டி தேவர் இந்திராணி அம்மையார் அம்மையை அவங்க அம்மா இளமையிலே தவறதுனால அவருக்கு ஒரு இஸ்லாமிய தாய் பாலூட்டி வளர்த்துருக்காங்க இது மூலியமாக நம்ம அறிந்து கொள்ள செய்தி அவங்களோட குடும்பம் பாரம்பரியமா ஜாதி மத பேதம் இல்லாமல் பாரம்பரியத்தோட அவங்க பறைசாற்றியிருக்காங்க எல்லாம் ஒரு குடிமக்களே என்று நினைத்து வாழ்ந்திருக்காங்க என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் மாணவர்களே முத்ராமலிங்க தேவர் தன் தொடக்க கல்வியை கமுதியிலும் உயர்நிலை கல்வியை மதுரை பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்தில் பயின்றார் இளமையில் கம்யூனியில் பயின்றிருக்கார் அப்புறம் ராமநாதபுரத்தில் கல்வியை பயின்றிருக்கார் இவர் ராமநாதபுரத்தில் படித்து கொண்டிருக்கும்போது கல்லூரியில் பிளேக் நோய் பரவியதால் அவர் படிப்பு நின்றது இப்போ கொரோனா எப்படி தொற்று நோய் வந்ததோ அதே அவர் பல் படிக்கும் போது பிளேக்குங்கிற தொற்று நோய் பரவியதுனால அவரோட கல்வி பாதியிலே நின்றது ஆனால் அவர் அவரோட ஆற்றலை வளர்ப்பதற்காக நிறைய நூல்களை படித்து தன்னோட ஆற்றலை வளர்த்திருக்கார் பல்துறை ஆற்றல் முத்துராமலிங்கத்தேவர் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றிருந்தார் சிலம்பம் குதிரையேற்றம் துப்பாக்கி சூடுதல் சோதிடம் மருத்துவம் போன்ற பல துறைகளை ஆற்றல் உடையவராகவும் விளங்கியிருக்கிறார் முத்துராமலிங்க தேவரின் இளமையிலே அரசியல் ஆர்வமும் கொண்டிருந்திருக்கார் இதில் தெரிந்து கொள்வோங்கிற ஒரு பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் விருதுநகர் போ போட்டியிட பெருந்தலைவர் காமராஜர் முன்வந்தார் நகராட்சி வரி செலுத்தியவர் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும் என்ற நிலை அப்பொழுது இருந்துள்ளது உடனே என்ன செஞ்சிருக்காரு தேவர் அவரோட பேர்ல காமராஜரோட பேரில் ஒரு ஆட்டுக்குட்டியை விலைக்கு வாங்கி அந்த ரசீதை கொடுத்து அவரை தேர்தலுக்கு நிப்பாட்டியிருக்கார் எவ்வளோ உன்னதமான தலைவராக இருக்கார் பார்த்தீங்களா நான் நிற்கணும் நான் ஜெயிக்கணும்னு நினைக்காம அடுத்தவங்கள நிற்க வச்சு வெற்றி படவும் வச்சுருக்காரு ஒரு உன்னதமான தலைவரை நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் அக்காலத்தில் விடுதலை போராட்டத்தில் பங்கு முத்துராமலிங்க தேவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்ற தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களும் பெரும் எழுச்சி ஏற்படுத்தியனார் அவரோட பேச்சினால் ஆங்கிலேயர்களுக்கு கிளர்ச்சி ஏற்பட்டது இதனால் என்ன பண்ணால் ஆங்கிலேயம் இவரோட பேச்சை பார்த்து பயந்தான் அதனால் அவருக்கு என்ன நேர்ந்ததுங்கிறது நம்ம பார்க்கலாம் மாணவர்களை மேடைகள் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர் அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பல முறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்து மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளை அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது அவர் என்ன பண்ணுறாங்க அவரோட பேச்சை பயந்த ஆங்கிலேயர் அவருக்கு கைது செய்து வாய்ப்புட்டு சட்டம் அதாவது மேடைகளில் ஆங்கிலேய அரசு பற்றி பேசக்கூடாதுன்னு தடையும் விதிக்குது இதே போல வட இந்தியாவில் வாய்ப்புட்டு சட்டம் பெற்றவர் திலகர் தென்னாட்டில் அச்சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர் தேவர் என்பது குறிப்பிடத்தக்கது இது மூலியமாக நம்ம என்ன இருந்துக்கிறோன்னா தன்னோட பேச்சால் தைரியமாக சொல்கிற தன்மை வாய்ந்தவராக தான் அந்த வாய்ப்பூட்டு சட்டம் தேவருக்கு மட்டுமே தடை விதிக்கப்பட்டது இவரது விடுதலை வேட்கை அறிந்த திருவிக்கா தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியுள்ளார் இவரை நம்ம தலைப்பிற்கு இல்லையா தேசியம் காத்த செம்மன் இது கொடுத்தது திரு வி கல்யாண சுந்தரம் அவர்கள் இவரை பாராட்டியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நேதாஜியுடன் தொடர்பு வங்கசிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் அவரை தமது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார் முத்துராமணி தேவரின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு கிவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் ஆறாம் நாள் நேதாஜி மதுரை வருகை தந்தார் நேதாஜி தொடங்கிய இந்திய ராணுவத்தில் முத்துராமணி தேவரின் முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் இணை இணைந்தனர் அவரோட முயற்சியால் நிறைய இளைஞர்களை இராணுவத்தில் சேர்க்கிறாரு விடுதலைக்கு பின் நேதாஜி எனும் பெயரில் வார இதழ் ஒன்றையும் நடத்தியுள்ளார் இதில் ஒரு தெரிந்து குழுன்ற ஒரு பகுதியிற்கு பொன்னில் உள்ள முத்தராமணி தேவர் நினைவிடத்தில் அவர் தோன்றி மறைந்த அக்டோபர் முப்பதாம் நாள் ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் அரசு விழா எடு வருடம் வருடம் அவரோட ஊரில் அவருக்காக அவர் மறைந்த நாளில் விழா எடுக்கிறாங்க அரசு அது அச்செய்தி தான் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழக சட்டமன்றத்தில் அவர் திருவுருவப்படம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது சென்னையில் அரசு சார்பாக சிலை அமைக்கப்பட்டுள்ளது அவருக்கு சிலையும் ஏற்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்திய நாடாளுமன்ற வளாகத்தில் சிலை வைக்கப்பட்டுள்ளது இது எவ்வளோ பெருமையான நம்ம தமிழ் தமிழனாக இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படணும் ஒரு தமிழரோட சிலை இந்திய நாடாளுமன்றத்தில் இருக்குது இந்திய அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் தபால் தலை வெளியிடப்பட்டது இவரோட உருவப்படம் வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தபால் தலை வெளியிடப்பட்டதை நம்ம அறிந்து கொள்கிறோம் தமது பேச்சாற்றல் அனைவரையும் கவர்ந்தவர் தேவர் அவர் முதன் முதலில் சாயல்குடி என்னும் ஒரு விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் மூன்று மணி நேரம் உரையாற்றியிருக்கிறார் விவே விவேகானந்தர் ஒரு மாமனிதர் அவரை பற்றி மூன்று மணி நேரம் பேசி முதன் முதல உரையாற்றியிருக்கார் அந்த கூட்டத்தில் பெருந்தலைவர் காமராசரும் இருந்தார் இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதே இல்லை அப்படின்னு நினைக்கிறார் யாருன்னா பெருந்தலைவர் காமராசர் முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலைப் போருக்கு மிகவும் உதவும் என்று காமராசர் மகிழ்கிறார் மேலும் பல தலைவர்கள் முத்துராமலிங்க தேவரின் பேச்சாற்றலை பாராட்டியுள்ளனர் தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்லுகிறார்களே அது சால என அவர் தோற்றத்தை பார்த்த உடனே நான் நினைத்தேன் பார்த்தவுடனே அவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது பார்த்த உடனே எப்படி இருந்துச்சான் அவரோட பேச்சு சிங்கம் எப்படி கர்ஜிக்குமோ முழக்கமோ அது போலவே இருந்தது என்று அறிஞர் அண்ணாவும் அவரை புகழ்ந்துள்ளார் இது யார் சிங்கம் போல கூறியது யாருன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது உதடுகளிலிருந்து அல்ல மாணவர்களே இங்கே முத்துராமலிங்க தேவர் பல தலைவர்களுடன் சேர்ந்து எடுத்த புகைப்படம் ஒன்று உள்ளது நேதாஜியுடன் முத்துராமணி தேவர் படம் இருக்கு நீங்கள் அனைவரும் பாருங்கள் எதுவும் பற்றற்று உண்மையான பட்டதை மறைக்காமல் சொல்கிறார் மனசில் பட்டதை என்ன பண்ணார் மறைக்காமல் அப்படியே பேசுவதில் வழக்கம் கொண்டவராக இருந்திருக்கார் மூ மூதறிஞர் ராஜாஜி பாராட்டியுள்ளார் இதை யார் பாராட்டியுள்ளார்னா மனசில் பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசுவது வழக்கம் என்று மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் பாராட்டியுள்ளார் பாராளுமன்றத்தில் இவர் ஆங்கிலத்திலும் பேசிய பேச்சு வெல் வெள்ளையர் காலத்தில் விட்டல் பாய் வல்லபாபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சு போல் இருந்ததாக வட இந்திய இதழ்கள் பாராட்டின இவருடைய பேச்சு எப்படி இருந்ததுன்னா சர்தார் வல்லபாய் படேல்ங்கிறவர் வடநாட்டில் ரொம்ப மாமனிதர் அவரோட பேச்சு போலவே இருந்ததாக வடநாட்டோட இதழ்கள் பாராட்டியுள்ளன இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகளை அனைவரும் பாராட்டினார் அவர் சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருந்திருக்காரு அப்போது ஆற்றிய உரைகளை எல்லோருமே பாராட்டியிருக்காங்க தேர்தல் வெற்றிகள் மக்களின் பேராதரவு பெற்ற தலைவராக விளங்கியவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடைபெற்ற சட்டமன்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் முத முதலே எப்படி வெற்றி பெற்றிருக்காருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு அரசர் சண்முக ராஜேஸ்வர் அப்போல்லாம் அரசர்கள் இருந்தாங்களேயா அவரை எதிர்த்து ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டி விட்டு வெற்றியும் பெற்றிருக்கிறார் அப்போது லண்டனில் பாரிஸ்டருக்கு படித்து வந்த தோழர் கே டி கே தங்கமணி இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்களின் வெற்றியையும் பொப்பிலி அரசை எதிர்த்து போட்டியிட்ட வி வி கிரி அவர்களின் வெற்றியுமே இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்திருந்தோம் என்று குறிப்பிட்டிருந்தார் அதாவது என்னென்ன லண்டனில் பாரிஸ்டர் படித்திருந்த தோழர் கேடி தங்கமணி இந்திய தேர்தல் ராமநாதபுரம் மன்னனை எதிர்த்து போட்டிட்ட தேவர் அதாவது முத்துராமணி தேவர்களின் வெற்றியும் தான் பொப்பிலி அரசை எதிர்த்து போட்டிட்ட வி கிரி அவர்களின் வெற்றியுமே இந்திய மாணவர்கள் நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் என்று நினச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் போட்டின்றி வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு ஆண்டுகளில் நடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களிலும் போட்டியிட்டு ரெண்டிலுமே வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் உடல் நலக்குறைவு காரணமாக பரப்புரை செய்ய இயலாத போதிலும் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கார் அவரால் போக முடியல உடல் நல குறைவு வந்துடுச்சு இருந்தும் அவர் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கார் ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்கான கொண்டு வரப்பட்டது குற்றப்பரம்பரை சட்டமாகும் பிறப்பாலே ஒருவரை குற்றவாளியாக கருதும் சட்டத்தை நீக்குவதற்காக மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தினார் அதாவது என்ன பண்ணியிருக்கான் ஒடுக்குவதற்காக குற்ற பரம்பரை சட்டம் கொண்டு வந்திருக்கான் பிறப்பாலே ஒருத்தன் குற்றம்னு எப்படி மாணவர்களே பிறப்பாலே ஒருத்தவங்க யாருமே குற்றவாளியாக இருக்க மாட்டாங்க ஸோ அவங்க பிறந்து வளர்ந்து சூழ்நிலை காரியமாக செய்கிற தவறினால அவங்க குற்றவாளி ஆகிறாங்க அதுவும் சட்டப்படி அவர் குற்றவாளி என்று கூறினால் மட்டுமே தான் அவங்க குற்றவாளி இல்லைன்னா அந்தமாதிரி கூறக்கூடாது இதை அவர் எதிர்த்து போராட்டங்களும் நட நடத்தியிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு மே பன்னிரெண்டு பதிமூன்றாம் ஆகிய தேதிகளில் கமுதியிலும் குற்றப்பரம்பரை சட்டம் எ எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினார் அவரது தொடர் போராட்டத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு அச்சட்டம் நீக்கப்பட்டது ஆலய நுழைவு போராட்டம் இதில் ஒரு தெரிந்து கொள்வோன்ற பகுதி இருக்கு அதை பார்ப்போம் முத்து தேவரின் சிறப்பு பெயர்கள் தேசியம் காத்த செம்மல் பாஸ்கர் பிர பிரவசன கேசரி சன்மார்க்க சண்டமார்தம் இந்து புத்த சமய மேதை திருப்பி கூறுகிற மாணவர்களே தேசியம் காத்த செம்மல் பாஸ்கர் ப்ர பிரவசன கேசரி சன்மார்க்க சண்டமார்தம் இந்து சமய புத்த மேதை மாணவர்களே முன்பு நாங்கள் கூறியது போல் ஆலய நுழைவு போராட்டம் தொடங்குவோம் அக்காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் செல்ல ஒரு சாராருக்குமே இருக்குமே தடை இருந்தது அதாவது உயர்குடி மக்கள் தாழ்குடி மக்கள் சிலர் மட்டுமே போகலாம் அப்படின்னு ஒரு தடை இருந்தது அத்தடை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதாம் ஆண்டு ஜூலை திங்கள் எட்டாம் நாள் மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில் நுழை நுழைவு போராட்டம் நடத்த திட்டமிட்டால் இதனை என்ன பண்ணியிருக்காங்க அர்ச்சகர்கள் எதிர்த்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஆய்வு பணி அதாவது அர்ச்சகர்கள் அவங்களோட டெய்லி பூஜைகளை நடத்த மாட்டேன்னு புறக்கணித்திருக்கிறாங்க ஆனால் அதுக்கெல்லாம் தேவர் கொஞ்சம் கூட பயப்படலை திருசுழியிலிருந்து அர்ச்சகர் இருவரை அழைத்து வந்து ஆலய நுழைவு போராட்டத்தை வெற்றி பெறவும் செய்கிறார் எதுக்குமே அவர் பயப்படாமல் அவர் நினைத்த காரியத்தை வெற்றி பெறுகிறார் அடுத்தது விவசாயிகளின் தோழர் ஐயா முத்துராமலிங்க தேவர் உயர்ந்த மனம் படைத்தவர் விவசாயிகளுக்காக நிறைய பாடுபட்டவர் தன்னோட நிலங்களெல்லாம் மக்களுக்கே பிரித்து கொடுத்தார் இந்த மனிதன் மனசு எல்லாருக்குமே வராது ஐயா தான் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகள் துயர் துடைக்க பாடுபட்டார் உழுபவர்களுக்கே நிலம் என்றார் அதாவது யார் உழவு செய்கிறாங்களோ வேலை செய்கிறாங்களோ அவர்களுக்கே நிலம் சொந்தம் தமக்கு சொந்தமான முப்பத்தி ரெண்டு அறை சிற்றூரில் இருந்த விளைநிலங்களை குத்தகை இல்லாமல் உழுபவர்களுக்கே பங்கிட்டு கொடுத்தார் நான் ஏற்கனவே கூறியனையா அதே போல் முப்பத்தி ரெண்டு அறை சிற்றூரில் இருக்கிறது அவ்வளோ நிறைய ஒரு ஊரில் அரை ஊர் அந்த நிலங்கள்லாம் என்ன பண்ணியிருக்காரு உழுபவர்களுக்கே பங்கிட்டு கொடுத்துருக்கிறார் அவற்றை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அழித்து மகிழ்ந்தார் அதாவது இல்லாதவன் இருக்காங்க இல்லையா ஒடுக்கப்பட்ட நம்மளால் எதுவுமே சாதிக்க முடியாதுன்னு இருக்கவங்களே அப்போ காலத்தை பிரித்து வச்சுருந்தாங்க அந்த மக்களுக்கு கொடுத்து அவர் மகிழ்ந்திருக்கார் அடுத்தது கூட்டுறவு சிந்தனையாளர் கமுதியிலும் வியாபாரிகள் விவசாயம் உற்பத்தி பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்கியதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டன என்ன பண்ணாங்க விவசாய உற்பத்தி பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்கியதுனால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாரத மாதா கூட்டுறவு பண்டக ஏற்படுத்தி விவசாயிகளின் விலை பொருளுக்கு சரியான விலை கிடைக்க செய்தார் அவரே ஒரு கூட்டுறவு சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகளோட பொருட்களை தானே வாங்கி சரியான விலைக்கு கிடைக்கபடி செய்கிறார் தொழிலாளர்கள் தலைவர் அடுத்த தலைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டாம் காலகட்டத்தில் மதுரையில் இருபத்தி மூ தொழிலாளர்கள் சங்கங்களின் தலைவராக தேவர் திகழ்ந்தார் பாருங்க மாணவர்களே எல் ஐயா எதுலுமே இல்லாமல் எல்லா துறையிலையும் இழந்திருக்கார் இருபத்தி மூணு அது எத்தனை இரு மதுரையில் இருபத்தி மூணு தொழிலாளர் சங்கத்தில் தலைவராக தேவ தேவரையா திகழ்ந்திருக்காங்க மதுரையிலிருந்து நூற்பாலை ஒன்று வேலை செய்த தொழிலாளர் உரிமைக்க தோழர் பா ஜீவானந்தடன் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டாம் ஆண்டு போராட்டமும் நடத்தியிருக்காரு அதற்காக ஏழு திங்கள் சிறை தண்டனை பெற்ற அது ஏழு மாதம் உழவர்களின் நலன் காக்க ராஜபாலயத்தில் மிகப்பெரிய அளவிலான மாநாடு ஒன்றை நடத்தியிருக்கிறார் என்னென்ன பிரச்சனை அதை எப்படி தீர்வு செய்யலாங்கிற மாநாடு நடத்தியிருக்காரு பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் அதாவது அவங்க விடுப்பு போது சம்பளத்தை எடுக்கக்கூடாது சம்பளத்தை கொடுத்து மகப்பேறு காலத்தில் அவங்க விடுப்பு கொடுக்கணும்னு கூறியிருக்கிறார் சிறைவாசம் சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு அலிப்பூர் அமராவதி தாமோ கல்கத்தா சென்னை வேலூர் போன்ற சிறையில் சிறை சிறை வைக்கப்பட்டிருந்தார் அவர் போகாத ஊரே இல்லை போல சிறைக்காக இரண்டாம் உலகப் போர் சமயத்தில் மத்திய பிரதேசத்தில் தாமோ என்னும் நகரில் உள்ள இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டு போர் முடிந்துவிட்டுதான் விடுதலை செய்யப்பட்டார் ஏன்னா அவர் இன்னும் இவர் ஏதாச்சும் அவரோட பேச்சாள கிளை ஏதாச்சும் கிளைச்சி போகிறாருன்னு பயந்துட்டு சிறையில் போட்டிருக்கிறாங்க இதில் ஒரு தெரிந்து கொள்வோன்ற பகுதி இருக்குது பசுமன் முத்துராமணி தேவர் இம்மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் இருபதாயிரத்தி எழுவத்தி ஐந்து சுதந்திர போராட்டத்திற்கான சிறையில் கழித்த நாட்கள் நாலாயிரம் தன் வாழ்நாளில் ஐந்தில் ஒரு பங்கினை சிறையிலே கழித்து தியாக செம்மில் தேவர் அவர் வாழ்ந்த காலில் நாலாயிரம் நாட்கள் சிறையிலே இருந்திருக்காங்க அதை பற்றி அவங்க கவலையும் படல பெண்களை தெய்வமாக மதித்து போற்றிவர் அடுத்த தலைப்பு தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து ஆகிய ஆண்டுகளில் இரண்டு முறை பர்மா சென்றிருந்தார் பர்மாவில் புத்த பிச்சுகளில் உயர்ந்தவர்களுக்கு பெண்கள் தங்கள் கூந்தலை நடைபாதையாக விரித்து வரவேற்பு அளிப்பது வழக்கம் மனதில் இவ்வளோ ஒரு குடிய செயல் பாருங்க பெண்களோட கூந்தலை அதுல விரித்து அதுல உயர்ந்த உள்ளவங்களாம் நடக்க வச்சிருக்காங்க இது அவங்களுக்கு அந்த வரவேற்பு அவங்க வழக்கமாக வச்சிருந்திருக்காங்க தேவர் பர்மா சென்ற போது அவருக்கு அத்தகைய வரவேற்பு அளிக்க முன் வந்தனர் அதேமாரி அவரும் ஒரு மாமனிதர் இல்லையா அவருக்கும் அந்த ஏற்பாடு செய்திருந்திருக்காங்க அதுக்கு அவர் என்ன செஞ்சார்னு பாருங்கள் இது பெண்களை இழிவுபடுத்தும்வதாக உள்ளது நம்மளோட கால் அந்த கூந்தலில் படக்கூடாது இது அவங்கள இழிவுபடுத்துவது போல் உள்ளது அது என்று கூறி அதை ஏற்க விட்டார் எவ்வளோ ஒரு மாமனிதர் பெண்ணை இழிவுபடுத்தக்கூடாதுன்னு அந்த அந்த சம்பிரதாயத்தையே அவர் வேண்டான நிராகரித்திருக்கார் இது மூலியமாக பெண்கள் மேலே எவ்வளோ ஒரு மரியாதையோட இருந்திருக்காருங்கிறத நம்ம அறிந்து கொள்கிறோம் நாடு போற்றும் நன்மகன் பொது தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் என கருதி திருமணம் செய்து கொள்ளாமல் தியாக வாழ்வு வாழ்ந்தார் திருமணமே செய்யாமல் வாழ்ந்திருக்காரு தேவர் அவர் விவேகானந்தரின் தூதராக நேதாஜியின் தளபதியாக சத்தியசீலராக முருக பக்தராக ஆன்மீக புத்திரராக பாடும் சித்தராக தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக நீதி நீதிவழுவா நேர் நேர்மையாளராக புலமையில் கபிலராக வலிமையில் கரிகாலனாக கொடையில் கர்ணனாக பக்தியில் பரமா பரமாச்சார இந்திய தாயின் நன்மகனாய் விளங்கினார் இத்தகைய பெருமை வாய்ந்த முத்துராமணி தேவர் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் முப்பதாம் நாள் இவ்வுலகை விட்டு நீங்கி மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்றார் இதன் மூலிமா நாம் அறிந்துக்கிறது ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்த மனித செல்வ செழிப்பு குடும்பந்தான் ஆனாலும் திருமணமே செய்து கொள்ளாமல் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக போராடியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காரு குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்துருக்காரு பெண்களுக்கு எதிராக நடந்த கொடுமைகளை எதிர்த்து கேட்டிருக்காரு விவசாயிகளுக்கு தொழிலாளர்கள் கூட்டுறவு எப்படி கூட்டுறவு கையாள வேண்டும் அதுவும் செஞ்சுருக்காரு இப்படி எல்லா விதத்துலேயும் மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் குரல் கொடுத்துருக்காரு இப்படிப்பட்ட மாமனிதரை இப்பாடம் மூலிமா நான் அறிந்து கொள்கிறோம் நாமும் இதில் கிடைக்கிற நல்ல சிந்தனைகள் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்த பகுதி சரியான விடையை தேர்ந்தெடுத்தது ஒன்று முத்துராமலிங்க தேவர் முதன் முதலில் உரையாற்றிய இடம் ஆ தூத்துக்குடி அ த காரைக்குடி இ சாயல்குடி இ மன்னார்குடி விடை சாயல்குடி இரண்டு முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் ஆ ராஜாஜி ஆ நேதாஜி இ காந்திஜி இ நேருஜி விடை நேதாஜி மூன்று தேசியம் காத்த செம்மல் என பசுமன் முத்துராமலிங்க தேவரை பாராட் பாராட்டியவர் ஆ ராஜாஜி ஆ பெரியார் இ திருவிக்கா இ நேதாஜி விடை தெருவிக்கா அடுத்த பகுதி தன்னறிவு சோதனை ஒன்று சரியான விடையை தேர்ந்து முத்துராமலிங்க தேவர் முதன் முதலில் இடம் ஆ தூத்துக்குடி ஆ காரைக்குடி இ சாயல்குடி இ மன்னார்குடி விடை எழுதுக இரண்டாவது முத்துராமலிங்க தேவர் நடத்தி இதழின் பெயர் ஆ ராஜாஜி ஆ நேதாஜி இ காந்திஜி இ நேருஜி விடை எழுதுக மூன்றாவது தேசியம் காத்த செம்மள புகழ் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் ஆ ராஜாஜி ஆ பெரியார் இ திருவிக்கா இ நேதாஜி விடை எழுதுக அடுத்த பகுதி கூடிட்ட இடங்களில் நடப்புக வாய்ப்புட்டு சட்டத்தால் பேச தடை விதிக்கப்பட வடநாட்டு தலைவர் டேஸ் முத்துராமலிங்க தேவரின் கல்வி காரணம் டேஸ் நோய் மூன்றாவது டேஸ் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் கொண்டு வரப்பட்டது நான்காவது நேதாஜி இதழின் தொடக்க விழா டேஸ் மைதானத்தில் நடைபெற்றது ஐந்தாவது தேவரின் பேச்சு சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று கூறியவர் டேஸ் ஆறாவது தேவர் சுதந்திர போராட்டத்திற்கு சிறையில் கழித்த எண்ணிக்கை டேஸ் ஆகும் ஏழு மதுரையில் கோவில் நிலைவு போராட்டத்தை நடத்தியவர் டேஸ் ஆவார் மாணவர்களே இந்த வகுப்பில் உங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி நன்றி வாழ்க வளமுடன் நன்றி